ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்லேட் மார்க்கெட்டிங் சீரீஸ் தொடர்ச்சியாக ஒரு பிகினஸ்க்கு எந்த மாதிரி கைடன்ஸ் தேவை, அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாப்பிக்னா, டாப் 5 எஃபெக்டிவ் டிப்ஸ் ஃபார் பிகினஸ். ஆஸ் ஒரு பிகினராக ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி க்ரோ பண்ணணும், அதை பற்றி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஐடியாவை எப்படி க்ரோ பண்ணிக்கிறது, அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அஃப்லேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுக்கணும், அது ஏன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சூஸ் டாப் அஃப்லேட் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் வேஸ், ஒர்க் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸை பற்றி இந்த எத்தான் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் அஃப்லேட் மார்க்கெட்டிங். ஸோ நான் விக்கிபீடியாவிலே உங்களுக்கு அந்த காமிக்கிறேன் அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இஸ் ஏ மார்க்கெட் அரேஞ்ச்மெண்ட் in which affiliate receive a commission for each visit, sign up or sale they generate for a merchant. பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஆன்லைன் ஸ்டார்ட் அவுட் சொல்லும், அதில் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண சொல்லும், இவ்வளோ பேஸில் கமிஷன் வர்றது, அந்த பேஸில் ஸ்டார்ட் ஆகும் தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட அதோடய ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருப்பாங்க விக்கிபீடியாவில். நவம்பர் 1994 அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனால் இதோட க்ரோத் எப்போத்துலேருந்துலாம் நல்லா இருந்திருக்குது பார்த்தீங்கன்னா, 2006 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்தே 2000 நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. இதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. 2007 2009, அடுத்து இப்போ 2023 அமேசிங்காக போச்சு, இப்போ 2024 இன்னும் அமேசிங்காக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா. அஃப்லேட் மார்க்கெட்டிங் லைக் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி அதுலேருந்து கமிஷன் வர்றது தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, டேக் கேர் கோர்ஸ். சரி, இப்போ அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி எப்படி இந்தியப்தான் கற்றுக்கலாம், அதோட டூஸ் அண்ட் டோஸ், அது எங்கே ப்ரொமோட் பண்ணணும், அதை பற்றிலாம் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும்னா ஒரு கோர்ஸ் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் என்னுடைய யூடியூப் சேனல்லே அந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதில் போய் அஃப்லேட் மார்க்கெட்டிங் சீரியஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஓவர் வியூ ஆஃப் அஃப்லேட் மார்க்கெட்டிங், அஃப்லேட் மார்க்கெட்டிங் சீரியஸ், கண்டென்ட் ஐடியாஸ், ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஹை கமிஷன் ப்ராடக்ட் எது, ஹவு டு செலக்ட் எனிச்சு, ஃப்ரீ டிராஃபிக் சோர்ஸு, ஹவு டு ப்ரொமோட் தி அஃப்லேட் லிங்க்ஸு, ஹவு டு ப்ரொமோட் அஃப்லேட் லிங்க் இன் கோரா, ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வர நாட்களில் இதில் நிறைய வீடியோஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி. ஏன்னா நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கிறாங்க இதை பற்றி, இன்னும் இந்தெப்தான் வேணும் வீடியோஸு. ஸோ எப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அதை பற்றி நான் வர நாட்களில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நான் என்னோட சேனலுக்கு மட்டும்தான் நான் பார்க்கணும்னு சொல்ல, வேறு சேனல்லையும் நிறைய அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சேனலையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. யூடியூப் ஒன் ஆஃப் தி ஃப்ரீ சோர்ஸ், அது கூகுளில் நீங்கள் செக் பண்ணாலும் பார்த்துங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் டைப் பண்ணாலே போதும், அஃப்லேட் மார்க்கெட்டிங் டியூட்டோரியல் அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஹேண்ட் புக்கே இருக்குது. அஃப்லேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் ஃப்ரம் 0 to 0, இந்த மாதிரி PDF-ஆகவே கொடுத்துட்றாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிறைய யூடியூப் சேனல் அதை பற்றி இந்த ப்ரௌன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு 4-5 கோர்ஸ் பார்த்துட்டு அதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த கோர்ஸை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சேனலில் எப்போவுமே புது புது டாப்பிக்காக இதை பற்றி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் டாப் அஃப்லேட் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ கோர்ஸ் படித்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணோன்னா அது ஒரு ஹை கமிஷன் ப்ராடக்டாகவும் இருக்கணும், மோஸ்ட் ஓவர் அதில் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதாகவும் இருக்கும். அந்த பேசிஸில் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அமேசான் நான் இப்போது சொல்கிறதுலாம் சாரி சேல், ஓகேங்களா. சாரி சேல், அமேசான் ப்ளூ ஹோஸ்ட், ப்ளூ ஹோஸ்டோட கமிஷன் ரேட் மட்டும் பார்த்துங்க, நல்ல கம்மி, ஒரு சேலுக்கே நல்ல கமிஷன் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ப்ளூ ஹோஸ்ட் அஃப்லேட் கமிஷன் சார், அவர் அஃப்லேட் ப்ரோக்ராம் ஒன்லி ஆஃபர் ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் $65 ஃபார் ஈச் குவாலிஃபை கஸ்டமர் பர்ச்சேஸ் எனி ஆஃப் அவர் 12 to 36 months ஓகே ஹோஸ்டிங் பேக்கேஜ். ஸோ ஒரு சேலுக்கு $65 மினிமமே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மந்த்துக்கு 10 sale பண்ணால் நம்ம கமிஷன் ரேட் ஏற்றியும் கேட்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ளூ ஹோஸ்ட், ஹோஸ்ட் இன்ஜர், ஹோஸ்ட் கெட்டார், கீபோர்ட் டூல் பார்த்தீங்கன்னா AHRF, செம்ரஷ், அது தவிர்த்து வேறு நிறைய இருக்குது. யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா டூபெடி, மோர் ஓவர் விடைக்கு. நெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா
வீடியோ எடிட்டிங்க்கு அதுக்கு தனி சாஃப்ட்வேர் இருக்குது, இமெயிலுக்கு நிறைய சாஃப்ட்வேர், நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் நம்ம அப்லேட்டாக ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்லேட் இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட் இன் ப்ளூ, இந்த மாதிரி கெட் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி அப்லேட் ப்ராடக்ட் போய் நம்ம சைன் அப் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் வேஸ். இதில் தான் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரொமோஷன் வேணால் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம், அந்த ப்ராடக்ட் நம்ம எங்கே போய் சேல் பண்ணால் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே போனால் ப்ராடக்ட் வாங்குவாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கோரா. கோராவில் ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. இப்போ அஃப்லேட் மார்க்கெட்டிங்னாலும் ஓகே, வாட் இஸ் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அதை பற்றி கொஸ்டின் இருக்குது. ஹோஸ்டிஞ்சர், ஓகேங்களா, ஹோஸ்டிஞ்சர் டைப் பண்ணுறேன், இல்லை ப்ளூ ஹோஸ்டே டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ப்ளூஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ரிவ்யூ ஆஃப் ப்ளூ ஹோஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. ப்ளூஹோஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக எழுதணும், லைக் அதோட பிளான்ஸ் என்ன, அங்கே 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 24 மந்த்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 36 மந்த்ஸ், 48 மந்த்ஸ், இதுக்கு எவ்வளோ பிளான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பேக்கேஜில் என்ன ஆட் ஆன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸு நம்ம டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். லைக் மோர் ஓவர் கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக இங்கே எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோரா பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், கோரா பொறுத்தவரை அப்பப்போ நம்ம லிங்க் கொடுத்து அஃப்லேட் லிங்க் கொடுக்கக்கூடாது, நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அதுவும் அப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா, முதல் மினிமம் ஒரு 5 கொஸ்டினுக்கு லைக் இந்த கொஸ்டினுக்கு லைக் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதை பற்றி தெரிஞ்சாலும் அந்த கொஸ்டினுக்கு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் டெப்த்தாக எழுதி அதுக்காக லிங்கை கொடுத்தீங்கன்னா அவங்க எழுத்துப்பாங்க. அதை தவிர்த்து டைரெக்டாக நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் கொஸ்டினை டெலீட் பண்ணிடுவாங்க கோரா. ஸோ ஓகேங்களா, கோரா எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோரா அஃப்லேட் மார்க்கெட்டிங் கோரா சீரீஸ் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோரா சீரீஸ் இனிமேல் வரப்போகுது. கோரா பற்றி வேணும்னா இங்கே இதுலேயும் சொல்லியிருப்பேன், அதில் பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஆன் டெய்லி பேசிஸ். இது எப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம், ப்ராடக்டை இன்னைக்கு கொடுக்கணும்னா ஒரு இடத்துல லைக் கோராவில் எழுதணும்னா அதோட வியூஸை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நிறைய இடத்துல ஷேர் பண்ண கற்றுக்கணும். லைக் இப்போ எடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கிறேன்னு வச்சுங்க. ஓகேங்களா, இது என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எனி ஆர் டார்கெட் மார்க்கெட், இதை எழுதிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது, இந்த யூசர்ஸ் பண்ணலாம். லைக் அதர் எனி அதர் ஒரு ஸ்பேஸ் போராளி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. லைக் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண சொல்லும், ஒரு ஒரு ஸ்பேஸ்லேருந்து மினிமம் 15,000 to 10,000 மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இது பண்ண சொல்லும், ப்ரொமோட் பண்ண சொல்லும், அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு பிடிக்க சொல்லும், அவங்க ஒரு கன்வர்ஷன் நம்மளுக்கு சேல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கண்டென்ட் எப்பவுமே இன்டெப்த்தாக இருக்கணும், ட்ரூத்தாக இருக்கணும், லைக் ப்ரூஃபோடு இருக்கணும், லைக் ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மீடியம். இந்த மீடியத்தில் ஏற்கனவே நான் எழுதிக்கிறேன், ப்ளூ ஹோஸ்ட் வி ஆஃப் வேர்ட் ப்ரெஸ் ஹோஸ்டிங் 2023. ஓகேங்களா, ஆர் யூ லுக்கிங் ஃபார் பெஸ்ட் வேர்ட் ப்ரெஸ் ஹோஸ்டிங் இன் 2023, நீ ஆர் ரைட் இன் பிளேஸ், இந்த மாதிரி எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிளான் ப்ளஸ் எவ்வளோ சாய்ஸ் ப்ளஸ் எவ்வளோ ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ப்ளூ ஹோஸ்ட் லாகின் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், அது நீங்கள் ஓன் வேயிலே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணோம். மோர் ஓவர் பிளாகிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது ஒன்று ஒரு பிளாகர் நான் காமிக் பண்ணுறேன், என்னோட பிளாகிங் காமிக் பண்ணுறேன் ஜஸ்ட் மினி. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கிற பிளாக்ஸ். ஓகேங்களா, நான் வியூ பிளாக் பிளாக் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 மோஸ்ட் எஃபெக்டிவ் டு க்ரோ யூடியூப் சேனல், ஹவு டு இன்க்ரீஸ் வெப்சைட் ட்ராஃபிக் ஃபார் யூசிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், பெஸ்ட் எஸ்இஓ டூல் டு ஃபைண்ட் அவுட் யூஸ்ஃபுல் அண்ட் வேல்யூபிள் கீவேர்ட்ஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆன்லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே இந்த தான் எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துகிட்டேன், அந்த டாப்பிக்குள்ள இந்த இது ஜஸ்ட்டு நான் ஒரு இதுவாக ஷேர் பண்ணேன், இன்னும் நான் காமிக்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மத்திய எவ்வளோ டெப்த்தாக நான் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா,
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெப்த்தாக எழுதுகிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம ஷேரும் பண்ணலாம், லைக் இந்த லிங்க்கை காப்பி எடுத்துன்னு போய் நம்ம எங்கேனாலும் ப்ரொமோட் நிறைய ஷேர் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணும், அடுத்தது மறுநாள் வேறு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணும். ஒரே கம்யூனிட்டியில் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரேங்க் ஆகாது. ஓகேங்களா, எப்படி ஷேர் பண்ணும் அதெல்லாம் நம்ம வர வர நாட்களில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், இதுவே நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 to 3 months நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய இந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமாவே நீங்கள் நல்லா $1000 வெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் என்னோடய ப்ரூஃப்லாம் வர வீடியோஸில் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் அது ப்ரூஃபுக்குன்னு தனியாகவே ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி நான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், எப்படிலாம் இது பண்ணலாம், அதை பற்றி ஒன்று ப்ரூஃபோடு நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மோர் ஓவர் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்னோடய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பர்சனலாகவும் வேணுனாலும் பர்சனலாக கூட மெயில் பண்ணலாம். நான் 24 to 48 hours ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நான் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.